நேத்து தான் ஜோ பைடன் ட்ரம்ப்புடைய சண்டையை பத்தி நம்ம மன்சூர் ஒரு மசாலாவோட வீடியோ போட்டான். இப்ப பார்த்தோம்னா அதுக்குள்ள பாஜகக்குள்ள அவ்வளோ பெரிய சண்டை, உள்கட்சி சண்டை பெரிய அளவுல ஏற்பட்டிருக்குது. இந்த சண்டையால இப்ப நம்ம யோகிஜி எந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாருன்னா, இனிமே நான் புல்டோசரால வீடுகளை நான் இடிக்க மாட்டேன், இனிமே என் இஷ்டத்துக்கு இந்த டிஜிட்டல் சட்டங்கள், அந்த டிஜிட்டல் சட்டங்கள்லாம் என் இஷ்டத்துக்கு இந்த சட்டங்கள்லாம் போட மாட்டேன்னு சொல்லி மனுஷன் மொத்தமா சரண்டர் ஆயிருக்காப்ல. இப்ப இந்த சண்டையோட பிரதிபலிப்பு எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படின்னா, இன்னும் சில மாசமாச்சும் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரா இருப்பாரா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு நாடு முழுக்க எழுந்திருக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ பதவி இல்லை அப்படின்னா, இப்ப நம்ம படாஜி அவர் ஒரு காலத்துல டிவி அனுபவம் இருக்குது, பதவி இல்லைனாச்சும் நம்ம மனுஷன் என்ன வேணாலும் பண்ணிடுவா போல. ஆனா நம்ம யோகிஜி அவர் பாவம், யோகி ஆதிஜி இப்ப அவர் பதவி இல்லைன்னா நம்ம ஆதிஜி என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. உள்ள போய் என்ன பண்ண போறீங்க, புல் புடுங்குவீங்களா, தட்டு கழுவுங்களா, உத்தரப்பிரதேச பாஜகவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா இப்போ 2014 நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேச 71 இடங்கள் பாஜக ஜெயிச்சாங்க, 80 71 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 63 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க, 62 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. இப்போ 2024 நாடாளுமன்றத்தில் வெறும் 33 இடங்கள் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தோல்வி, ஒரு பின்னடைவை இந்த பாஜக உத்தரப்பிரதேசத்தில் சந்திச்சிருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்குள்ள ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது, அங்கே உத்தரப்பிரதேசத்தில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய கேசவ் பிரசாத் மௌரியா அவருடைய தலைமையில் இன்னைக்கு அவருக்கு சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தக்கூடிய நேரத்தில், இந்த தோல்விக்கு யோகி ஆதித்யநாத் தான் முக்கிய காரணம், அவருடைய செயல்பாடுகளால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை காரணம், இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறோம், அப்ப எல்லா பிரச்சனைக்கும் யோகி தான் காரணம் சொல்லி ஒரு போர்க்கொடியை தூக்கி இருக்கிறாரு. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க, அதாவது யோகி ஆதித்யநாத் அவரு தான் வந்து ஒரு பெரிய தலைவர், அவர் நினைக்கிறது தான் ஆட்சி, அவர் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனித சர்வாதிகார பாதையில் அவர் இப்போ வந்து போயிட்டு இருக்கிறாரு. இது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தியை உண்டாகி இருக்குது. இவர் இஷ்டத்துக்கு புல்டோசர் வச்சு அங்கே கண்ட வீடுகளை போட்டு இடிக்கிறது, பொதுவெளியில் யாராவது தொழுதாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடுறது இப்படின்னு சொல்லி பல வகையான சர்வாதிகார சட்டங்களை இவர் பண்ணுறதால இது உத்தரப்பிரதேச மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை உருவாகிருக்குது. அதனால தான் இன்னைக்கு பாஜக இவ்வளோ பெரிய தோல்வியை நம்ம சந்திச்சிருக்கிறோம்னு சொல்லி இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு மௌரியா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவங்க கட்சி மீட்டிங்குள்ளேயே ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தி, இப்போ இந்த சரிவு இருக்குல்ல, இந்த சரிவு இதோடு நிற்க போகிறதுல அடுத்து 10 தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஏன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததால் எம்எல்ஏ பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டு போய் எம்பி தேர்தலில் போய் நிற்க வச்சுருந்தாங்க. அப்போ இங்கே 10 தொகுதியில் இடைத்தேர்தல் தொகுதி காலியாக இருக்குது. இது இப்படியே இந்த சரிவு இப்படியே போச்சுன்னா இந்த 10 தொகுதிகளிலுமே நம்ம பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கோம். இந்த 10 தொகுதிகளில் நம்ம தோல்வியை சந்திச்சோம்னா அடுத்து வரக்கூடிய 2027 சட்டமன்ற தேர்தல், உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் அதில் இன்னமும் நம்ம மண்ணை கவ வேண்டி இருக்கிறோம். அதனால இதுக்கு வந்து ஒரு வழியை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்சி கூட்டத்துல ஒரு பெரிய சண்டை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படி விட்டா நம்ம கட்சிக்கு அழுக்கு. செயலாளர் சொல்றதுதான் கரெக்ட். செயலாளர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும், உடனே பொதுக்குழு கூட்டி ஆகணும். ஒரு துணை முதலமைச்சர் அவரு இப்படி கட்சி கூட்டத்துக்குள்ள பேசுனது மட்டும் இல்லாம, அடுத்து மனுஷன் டெல்லிக்கும் கிளம்பி போறாரு. டெல்லியில போயிட்டு தேசிய தலைவர் JP நட்டாவை போய் சந்திச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இவர் இஷ்டத்துக்கு பண்றதால மக்கள்கிட்ட பெரிய ஒரு அதிருப்தி ஆகி போச்சு, கட்சி ரொம்ப மோசமான பாதிக்கு போது, ஏதாவது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி JP நட்டாட்ட போய் ஒரு புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்து முடிச்சுட்டு வந்த உடனே மனுஷன் ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று போறாரு. அந்த பதிவுல ரொம்ப தெல்ல தெளிவா போடுறாரு, அரசாங்கத்தை விட அமைப்பு தான் நமக்கு முக்கியம், பாஜகன்னு என்னக்கூடிய ஒரு அமைப்பு தான் நமக்கு முக்கியம் தவிர, அதுக்கப்புறம் நீங்க ஆட்சி இருக்கிற பெருமையெல்லாம் அப்புறம் பேசுங்க, நமக்கு அரசாங்கத்தை விட ஆட்சியை விட நமக்கு இந்த பாஜகன்ற அமைப்பு தான் முக்கியம், அமைப்பை விட இங்க யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத்தை மறைமுகமா டார்கெட் பண்ணி இப்ப இவர் பேச ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு பக்கம் யோகி, இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் மௌரியா, ரெண்டு பேருக்குள்ளேயுமே இந்த சண்டை நடந்திருக்கிறதால இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சங்கிகளே ஒரு பக்கம் குழம்பி போயிருக்கிறாங்க. என்னடா ரெண்டு தலைகளையும் சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்களே, நம்ம என்ன பண்றேன்னு தெரியாம உத்தரப்பிரதேச சங்கிகளே குழம்பி போயிருக்கிறாங்க. எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனே தெரியலண்ணா, எனக்கு இதெல்லாம் வேணாண்ணா. சரி, யோகி ஆதித்யநாத்திய இவ்வளவு ஓபனா எதிர்க்கிறாரு, யார் இந்த துணை முதலமைச்சர், யார் இந்த கேசவ் பிரசாத் மௌரியா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எல்லாருக்குமே எழுந்திருக்குது. இந்த கேசவ் பிரசாத் மௌரியாவை பொறுத்த வரைக்கும் இவரு தான் உத்தரப்பிரதேச பாஜகவுடைய ஒரு முக்கியமான முகமாவே அங்க செயல்பட்டு இருந்தாரு. இப்ப நம்ம உத்தரப்பிரதேசுடைய அரசியல் வரலாறு நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா, 2000 பிறகு பாஜகவால் அங்க தலையெடுக்கவும் முடியல, தொடர்ந்து சமாஜ்வாதி ஆட்சி செய்யறாங்க, பகுஜன் சமாஜ் மாயாவதி கூட முதலமைச்சரா இருந்தாங்க, இப்படி எல்லா கட்சிகளுமே ஆட்சி செய்ய முடியுதே தவிர
பாஜகவில் அங்கே ஆட்சி பொறுப்புக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கும் அந்த இடத்துல வர முடியல. அந்த பாஜக 2017 தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. 2017 ஒரு அபார வெற்றி, கிட்டத்தட்ட 312 தொகுதிகளை வெற்றி அடைஞ்சு ஒரு அபார வெற்றி அடைகிறாங்க. அந்த வெற்றிக்கு காரணம் இந்த கேசவ பிரசாத் மௌரியா. இவர் எல்லா இடங்கள்லையுமே இவர் பண்ண ஃபீல்டு ஒர்க்கு, இவர் மக்களை சந்திச்சு செஞ்சது எல்லாமே, இது இவருடைய பங்களிப்பு அந்த இடத்துல ரொம்ப முக்கிய பங்கு 2017 தேர்தலில். அப்போ அந்த 2017 தேர்தலையே கண்டிப்பாக மௌரியா தான் அடுத்த முதலமைச்சராக வருவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் பாஜக என்ன செஞ்சாங்கன்னா முதலமைச்சர் பொறுப்பத்துக்கிட்டு போயிட்டு யோகி ஆதித்யநாத் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அதில் ஆர்எஸ்எஸ் தலையீடு இருந்துச்சு. ஆர்எஸ்எஸ் வந்து இந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து நம்ம மத வெறுப்பு மத பிரச்சாரங்களை வச்சு தான் நம்ம அரசியல் செஞ்சுருக்கிறோம், அப்போ அந்த மத அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் உடைய தலையீடின் அடிப்படையில் தான் யோகி ஆதித்யநாத் அங்கே முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்போ எல்லாரோட எதிர்பார்ப்புனா மௌரியா தான் முதலமைச்சராக வருவார்னு எதிர்பார்த்த நேரத்தில் திடீர்னு எங்கேயோ இருந்த வந்த யோகி அங்கே முதலமைச்சர் ஆனோன்னே அது கட்சியில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏய் யாருப்பா அவரு, யாருப்பா இவர், இவரு புதுசா முதலமைச்சரா வந்திருக்கிற, இவரா முதலமைச்சரு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தாச்சு. சரி, 2017 தான் ஆர்எஸ்எஸ் தலையீடின்படி அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்து 2022 தேர்தலில் வருது, அதுலயும் பாஜக ஜெயிக்கிறாங்க. சரி, இந்த 2022லயாச்சும் மௌரியாவுக்கு பதவி கொடுத்துருவோம் சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. மௌரியாவும் பெரிய அளவில் எதிர்பார்த்தாரு. ஆனா திரும்ப கொண்டு போய் யோகிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டதால அங்கேயே மௌரியா பெரிய அளவில் காண்டா இருக்கிறாரு. இப்போ ரெண்டாவது முறை யோகி இப்போ ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு ஒரு தனி ஒரு சர்வாதிகார செயல்பாடு வந்துச்சு. இஸ்லாமியர்கள் யாராவது எடுத்துக்கிட்டால் உடனே அவங்க வீட்டை புல்டோசர் வச்சுக்கிட்டி, எங்கேயாவது தொழுறாங்களா அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணு, மாட்டுக்கறி விற்கிறாங்களா பிடிச்சி மண்டையில் கொண்டு ஏற்று அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாமே ஒரு சர்வாதிக பாதையில் அவரோட செயல்பாடு போச்சு. இந்த புல்டோசர் அரசியல் இவர் செஞ்சார்ல, அவர் பேர் புல்டோசர் பாபா. இந்த புல்டோசர் அரசியலை இன்னைக்கு அவர் அவரோட ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்குது. அப்போ இப்போ இந்த மாதிரி பிரச்சனை பாஜக அங்கே பெரிய ஒரு சரிவை சந்திக்கிறாங்க தெரிஞ்சோன்னதான் மௌரியா இன்னைக்கு ஒரு போர்க்குடியை தூக்கியிருக்கிறாரு. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த கட்சி இங்கே வேலைக்கு ஆகாது, இனி உத்தரப்பிரதேசத்தில் நம்ம ஆட்சியை பிடிக்கிறது பெரிய கஷ்டமாகி போயிடும், அதனால இந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மௌரியா ஒரு போர்க்குடியை இந்த இடத்துல தூக்கியிருக்கிறாரு. மௌரியா மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்களுமே இப்போ அவங்கவுங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ இருக்கக்கூடிய ரமேஷ் மிஸ்ரா, அவரு தேசிய தலைமைக்கே ஒரு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. உடனே மத்திய தலைமை வந்து நீங்க வந்து இந்த விஷயத்துல வந்து நீங்க உடனே தலையிட்டாகணும், இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துல கட்சியே அழிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு இங்க கட்சி ரொம்ப மோசமான பாதைக்கு போயிட்டு இருக்குது, உடனே தேசிய தலைமை இந்த விஷயத்த நீங்க தலையிடுங்கன்னு சொல்லி ரமேஷ் மிஸ்ரா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசோட பாஜக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய தேவேந்திர பிரசாத் சிங், அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்துல உத்தரப்பிரதேச மக்கள் பாஜக மேல பெரிய அளவுல ஒரு கோபத்துல இருக்கிறாங்க, அது தீவிரமான கோபமாக இருக்கிறது, இது உடனே சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஜகவோட முக்கிய தலைவரும் கடிதம் எழுதுறாரு. அப்ப எல்லாருமே ஒரு பக்கம் துணை முதலமைச்சர் யோகிக்கு எதிராக நிற்கிறாரு, எம்எல்ஏக்கள் யோகிக்கு எதிராக நிற்கிறாங்க, முக்கிய தலைவர்கள் யோகிக்கு எதிராக நிற்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல யோகி திணறி போய் நிற்கிறாரு, என்னடா நேத்து வரைக்கும் நண்பர்களா இருந்தீங்களா, இன்னைக்கு எனக்கு எதிராக வந்தீங்களான்னு சொல்லி யோகிஜியே மண்டை காஞ்சி போய் நிற்கிறாரு. ஏன் சார் அழுகுறீங்க சார், சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இது எல்லாத்தையும் விட யோகிக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் ஒரு போராட்டம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பெரிய அளவில் போராட்டத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க. அதாவது யோகி ஆதித்யநாத் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வருவார், டிஜிட்டல் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே டிஜிட்டல் அட்டண்டன்ஸ் பதிவு செய்யணும், நீங்கள் வந்து காலையில் 7:30 எட்டு மணிக்குள்ளே டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வரணும், ஸ்கூலுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி டிஜிட்டல் முறையில் நீங்கள் பதிவு செய்யணும். எப்படி பதிவு செய்யணும்னா நீங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய உங்கள் லொக்கேஷனை ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய அட்டண்டன்ஸை நீங்கள் பதிவு செய்யணும், இது 7:30 நடக்கணும்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் சட்டம்னு சொல்லி புதுசாக கொண்டு வராரு. இந்த சட்டத்துக்கு டீச்சர்ஸ் பெரிய அளவில் எதிர்ப்பு. அந்த டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா இந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, பெரிய அளவில் மழை பெஞ்சிட்ருக்கு, இந்த மழையை கடந்து நாங்கள் டீச்சர்கள் நாங்கள் வேலைக்கு வரணும்னா 7:30 வரது எப்படி சாத்தியமாக இருக்குது, ஒரு மழை நேரம் கூட நீங்கள் பார்த்து ஒரு சட்டம் போட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னொன்று என்னென்னா இப்போ சிட்டியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஓகேங்க, சிட்டியில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு டவர் நல்லா இருக்குது, நாங்கள் எங்களோட ரிஜிஸ்டரை ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். இதுவே கிராமப்புறங்களில் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க என்ன செய்வாங்க, அங்கே செல்ஃபோன் டவர் பெரிய அளவில் அங்கே இல்லை, செல்ஃபோன் டவர் இந்த உத்தரப்பிரதேசம் சரியாக இல்லை. அப்போ இந்த தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்களுடைய வருகை எது எப்படி பண்ணுவாங்க, டவர் இல்லைன்னு சொல்லி அங்கே சுற்றி சுற்றி இந்த ரிஜிஸ்டர் லேட் ஆச்சுன்னா இவர் லேட்டாக வேலைக்கு வந்தாருன்னு பதிவாகும், இது அந்த தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது இல்லாமல் உத்தரப்பிரதேசில் ரோடு பெரிய அளவில் மோசமாக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் கூட நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், அயோத்தி ராமர் கோயில் இருக்கக்கூடிய தெருவிலே ரோட்டில் பெரிய பள்ளங்கள் உருவாகிருக்குது. அப்போது உத்தரப்பிரதேசத்தில் ரோடு பெரிய அளவில் மோசமாக இருக்குது. இந்த ரோடெல்லாம் இந்த மோசமான ரோடெல்லாம் கடந்து நாங்கள் எங்கள் வேலைக்கு வரோம்னா எப்படி நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் வர்றது சாத்தியம் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் இதை எதிர்த்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது
பாஜக உடைய பொற்கால ஆட்சின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலே இந்த அளவுக்கு தான் லட்சணம் இருக்குது. டீச்சர்கள் அங்க காரி துப்பிட்டு இருக்காங்க. அப்போ டீச்சர் எல்லாமே இந்த சட்டத்தை எதிர்த்து, இந்த டிஜிட்டல் சட்டத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணோன்னே யோகி என்ன பண்றாருன்னா, இப்போ டீச்சர்ஸ் போராட்டம் பெரிய அளவில் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த சட்டத்தை இப்போ வாபஸ் வாங்குறாரு. டீச்சர் கூட நாங்கள் தலைமைச் செயலாளர் மூலமா டீச்சர்ஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், இந்த பேச்சுவார்த்தை முடியும் வரை இந்த டிஜிட்டல் சட்டத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மனுஷன் ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆகுறாரு. அடுத்த கட்ட போராட்டம் பொதுமக்கள் இப்போ ரோட்ல இறங்குறாங்க. ஏன்னா இவரோட புல்டோசர் ஆச்சு நமக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் கூட அக்பர் நகர்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முக்கியமான ஏரியா, அதிக அளவில் முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியா, அந்த இடத்துல மனசாட்சியே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வீடுகளை இடித்து நாசம் பண்ணி அந்த மக்களுக்கு அடுத்த கட்ட வாழ்வாதாரமே இல்லாமல் ஆக்குனாங்க. அக்பர் நகரோட முடியல. அடுத்து இவங்களுடைய இந்த புல்டோசர் அரசியல் ஆரம்பிக்குது. லக்னோவில் இருக்கக்கூடிய பந்த் நகர், இந்திரபிரஸ்த் நகர், ரஹீம் நகர், இந்த மூணு ஏரியாவில் இப்போ அடுத்து இவங்களோட புல்டோசர் அராஜகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தான், முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது. அதனால தான் எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்றது, இந்த பாஜக ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ முஸ்லீம்களை அடிக்க ஆரம்பிப்பார்கள், அடுத்து கிறிஸ்தவர்கள்கிட்ட வருவாங்க, அடுத்து ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் கிட்டேயும் இவங்களுடைய அராஜக ஆட்டங்களை ஆரம்பிக்க தான் செய்வாங்கன்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சாட்சி. இப்போ இந்த இருக்கக்கூடிய மக்களை உங்க வீடை இடிக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து ஒரு சிவப்பு கலர் எக்ஸ் போடுறாங்க, மார்க். எந்த வீட்டில் மார்க் இருக்கோ அந்த வீடை புல்டோசரால் இடிக்கணும்னு சொல்லி அப்போ அந்த வீடெல்லாம் இடிக்கிறாங்க. மாநகராட்சியில் வந்து இடிக்க போகிறாங்கன்னொன்னே அந்த மக்கள் பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. ரோட்டில் போய் உட்காந்து ரோட்டில் சேர் போட்டு உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு பெரிய அளவில் போராட்டங்கள், காந்திய வழி போராட்டம் சொல்லி, வாய் மூடி, காதை மூடி, கண்ணை மூடின்னு சொல்லி காந்திய வழி போராட்டம் சொல்லி இந்த மூணு ஏரியா மக்களுமே ரோட்டில் இறங்கி வந்து போராட்டம் பண்ணோன்னே இதுவுமே யோகிக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துது. ஏன்னா அடுத்து 10 தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க போது அப்போ மக்கள் டீச்சர்ஸ் ஒரு பக்கம் கோபத்தில் இருக்கிறாங்க, இது மாதிரி மக்கள் ஒரு பக்கத்தில் கோபம் இருக்கிறாங்கன்னு போது இது கண்டிப்பாக 10 தொகுதியில் புட்டுக்கும். 10 தொகுதியில் புட்டுக்கிட்டா அடுத்து 2027 சட்டமன்ற தேர்தலையும் புட்டுக்கும் அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் இந்த புல்டோசர் அரசியலால் இப்போ நான் நிறுத்துறேன், இந்த மூணு ஏரியாவில் நாங்கள் சொன்னோம்லயே ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அந்த இடத்துல நாங்கள் புல்டோசர் வச்சு இடிக்க மாட்டோம் சொல்லி இப்போ யோகிஜி இங்கேயுமே சரண்டர் ஆகிருக்காரு. அப்போ நல்லா பாருங்கள், மதவெறியை ஊண்டி ஊண்டி, அதாவது புல்டோசரை வச்சு ஒரு வேலையை ஆரம்பித்தார், கடைசியில் இங்கே புல்டோசரே சரண்டர் ஆகிருக்காரு. மதவெறியை ஊண்டி ஊண்டி இந்த மக்களை வந்து ஒரு மாதிரி முட்டாளாகவே வச்சுருந்தாங்க. அந்த மக்கள் திரும்பி ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த மக்கள்கிட்டயே திரும்பி போய் சரண்டர் ஆயிடுறாங்க. மொத்தத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் சமீபத்துல தான் சொன்னாரு, பாஜக ஒரு மோசமான தோல்வியை நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்தை வெறும் 2 மாசத்துல மாத்திடுவாங்கன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சமீபத்துல பிரச்சாரத்துல சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இங்க நம்ம ஒரே விஷயத்துல நம்ம கடைசியா ஒன்று உத்து பார்க்க வேண்டியது முக்கியம். இவங்க வந்து எதிர்கட்சி எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி தலைவர்கள்லாம் விலை கொடுத்து வாங்கி அந்த கட்சி அந்த ஆட்சியை இல்லாத அளவுக்கு ஆக்குனாங்க. இன்னைக்கு அவங்க கட்சியிலேருந்தே எம்எல்ஏக்களும் அவங்க கட்சியிலேருந்தே துணை முதலமைச்சர்கள் இவங்களுக்கு எதிராக போய் இவங்களுக்கு ஆட்சிக்கு எதிராக இன்னைக்கு திரும்பி இருக்கிறாங்க. புல்டோசரை வச்சு ஒரு பெரிய அராஜகர் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த புல்டோசர் மூலியமாகவே இவங்களுடைய ஆட்சிக்கு இங்கே முடிவுரை எழுதப்பட்டுட்டு இருக்கு. அதான் சொல்லுவாங்க கர்மாயஸ்த பூமரங். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.